வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் போயிட்டு கரைக்கிறது ஒன்றா கூடுறது இருக்கக்கூடாதுன்ற கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர் சதுர்த்திக்காக வச்சிருந்த ஒரு ஷாப்பில் வச்சுருந்த சிலைகளை ஒரு இஸ்லாமிய பெண்மணி, 54 வயசு உண்டான இஸ்லாமிய பெண்மணி உடச்சிருக்காங்க. ஆனால் அது இங்கே இல்லைங்க, இந்தியாவில் கூட கிடையாது. அது கல்ஃப் கண்ட்ரியில் மனாமான்ற ஒரு இடத்துல, அதில் பார்த்தீங்கன்னா ஜுஃபேர்ன்ற ஏரியாவில் தான் இது நடந்திருக்கு. அங்கே ஒரு ஷாப்பில் வச்சுருந்துருக்காங்க. அங்கே 54 வயசு உள்ள ஒரு பெண்மணி வந்து, இங்கே யா இங்கே இது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, நீங்கள் எப்படி இதை நீங்கள் வைக்கலாம் எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கையாலேயே எடுத்து எல்லா விநாயகர் சிலைகளையும் கீழே தள்ளி உடச்சிருக்காங்க. அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து ரொம்ப வைரலாச்சு. அண்ட் அந்த மனாமா ஏரியாலேயே ரொம்ப வைரலான வீடியோ இது. இப்போது சண்டே நடந்தது இந்த விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்மணி இருக்காங்க, அந்த முஸ்லீம்ஸ் அவங்களோட பொருதா போட்டுட்டு அவங்கள இருக்காங்க. அதில் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா 54 வயசு ஆகுது. அவங்க தான் வந்து இது முஸ்லீம் கண்ட்ரி, நீங்கள் எப்படி நீங்கள் விற்கலாம் நான் பார்த்துட்றேன், யார் இதெல்லாம் வாங்கிடுறாங்க, யார் இதை வந்து இவங்க வழிபடுறாங்கன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு போலீஸை கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எல்லா அங்கிருந்த எல்லா சிலைகளையும் போட்டு வாலண்டியராக தான் போட்டு உடச்சிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன ஆகிட்டுருக்கு, நடுவில் கடை ஓனருக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. இப்போ இது போலீஸ் கூப்பிட்றோம், போலீஸ் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா மினிஸ்ட்ரி அவங்க வந்து, அதாவது கலித் ஹல் கலிஃபா அப்படின்றவங்க, இதை வந்து தப்பு, இதை அந்த பெண்மணி பண்ணது தப்பு, ஒருத்தவங்களோட ரிலீஜியஸோட அடையாளத்தை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உழைக்கிறது ரொம்ப அந்த ரிலீஜியனே அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இங்கே ஒரு ரூலே இருக்குது. அதனால அவங்களுக்கு என்னென்னா நிறைய மல்டிபிள் கிரிமினல் சார்ஜஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த மாதிரி யாராவது ரிலீஜியஸ் பற்றி ஏதாவது ஒன்று எந்த அந்த கண்ட்ரியில் பண்ணாக்கா என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா $1 million ஃபைனும் 5 இயர்ஸ் ஜெயில் தண்டனையும் அவங்க அனுபவி. இதுதான் வந்து அந்த கண்ட்ரியோட ரூலு. ஸோ உங்களுக்கே தெரியும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் எவ்வளோ அந்த ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நான் இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கிறதுன்னு சொல்லுங்கள், சில பேர் எல்லா ரிலீஜியஸ்னால் எல்லா இடத்துலையும் நடக்கிற சில சில விஷயங்கள் நடக்கிறது தான் இது தாங்க இன்னோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன், நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, அதாவது லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதாவது உங்களுக்கு மாற்று கருத்துகள் இருக்குது, இல்லை இதே மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இன்னும் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை வீட்டிலேயே இருந்து சேஃபாக கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சேஃபாக கொண்டாடுவோம். தேங்க்யூ.